Hello friends, welcome to VVAV Kitchen. இன்னைக்கு நம்ம சமைக்க போறது பீசா சாஸ். இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நாலு பெரிய தக்காளி எடுத்துட்டு அதை கீறி விட்டுப்போம். தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த தக்காளியை கொதிக்க விடுவோம். தக்காளி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சாதா தண்ணியில் அந்த தக்காளியெல்லாம் எடுத்து போட்டுட்டு தக்காளியோட தோலை உரிச்சிடுவோம். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி கீறி போட்டதுனால கரெக்டாக நமக்கு உரிக்கிறதுக்கு வருது. பாருங்கள், பொடி பொடியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அடுத்து அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு சூடு பண்ணிவிட்டு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். கட் பண்ணி வச்ச 4 பல்லு பூண்டை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து வதக்கிக்குவோம். ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துப்போம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், இது வந்து மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ், ஓரிகானோ, பேசில் இந்த மாதிரி. இது சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு தேவையான அளவு, சர்க்கரை 1 டீஸ்பூன், இப்போ மூடி வச்சு வேக வச்சுருவோம். இதை பாருங்கள், இந்த பதத்தில் வந்துருச்சு. ஸோ இந்த பதத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம்.